ப்யூர்லி ஜோக். அதாவது நீங்கள் வந்து தயவுசெய்து வந்து நிஜமாக நடந்துதான்லாம் கேட்காதீங்க, இது ப்யூர்லி ஜோக். கேப்டன் பற்றி நான் ரொம்ப பெரிய ஃபேன் அவருக்கு, அவருடைய ஆக்ஷன். அவர் வந்தாலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், நம்ம ஊரில் இப்படி ஒரு போலீஸ் இருந்தால் ஏன் இருக்கக்கூடாதுன்னு. கண்டிப்பாகவே போலீஸாக தான் வருவார். பட் அவர் எலெக்ஷனில் ஜெயிச்ச போது நான் காயின் பண்ண ஒரு ஜோக் வேறு ஒன்றும் இல்லை. இங்கிலீஷ் ரிப்போர்ட், நார்மலாக அவருக்கு யாரும் இங்கிலீஷ் பேசினா பிடிக்காது, தப்ப 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 இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ஓடி போயிட்டு நியூஸ் சேனல்லேருந்து, மிஸ்டர் கேப்டன் நவ் தட் யூ வந்த எலெக்ஷன் யூ வாண்ட் டு பி ஜஸ்ட் எம்எல்ஏ ஆர் யூ வாண்ட் டு பி அப்போசிஷன் லீடர், அப்போசிஷன் லீடர் அப்படின்றார். கேன் யூ ப்ளீஸ் டெல் இஸ் த ஸ்பெல்லிங், நோ நோ பெட்டர் எம்எல்ஏ அப்படின்ட்டுருக்கார். இல்லை இல்லை இது ஜோக்கு, இது உடனே நீங்கள் சீரியஸாக அப்படியா அப்படின்லாம் யோசிக்காதீங்க, இது ஒரு ஜோக். ஸோ ஃபைனலாக நீங்கள் கேட்க வர கேள்வி புரியுது, அடுத்த வாரம் என்னுடைய படம் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது. என்னுடைய படம்னா நான் டைரக்ட் பண்ணி நான் ப்ரொடியூஸ் பண்ணி நினச்சி போகிறீங்க, நான் நடித்ததில்ல, நான் அங்கங்கே தலையை காமிப்பேன். அந்த மாதிரி படங்களில் மிரட்டல்னு ஒரு படம் வருது, மிஸ்டர் மாத்தேஷ் டைரெக்ஷன். இந்த படம் நல்ல மசாலா படம், எனக்கு ஒரு செகண்ட் வில்லன் ரோல், அந்த கஜினி வில்லன் கூடவே வருவேன், அந்த மாதிரியான ஒரு வில்லன் ரோல். எதுக்கு சொல்கிறேன், இப்போ எதுக்கு வரேன்னா, நீங்கள் எவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. நான் ரொம்ப சூஸி டைப் சார், நான் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுவேன், ஐ மீன் சாரி ரஜினி வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுவார். நானும் ரஜினி மாதிரி தான், ரஜினி வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவார், நான் 5 வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுவேன். அது ரஜினியோடைய சாய்ஸ், என் விஷயம் ப்ரொடியூசரோட சாய்ஸ். இப்போ நீங்கள் புரிஞ்சுட்டுருப்பீங்க நான் எவ்வளோ பெரிய ஆக்டர்னு. பட் இது வரைக்கும் நான் பேசின விஷயத்தில் எனக்கே தெரியாமல் எங்கேயாவது லாஜிக்கலாக ஏதாவது கரெக்டாக இருந்ததுன்னா என்னை தயவுசெய்து மன்னிச்சிருங்க, அடுத்த முறை கரெக்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் சந்திப்போம் ஆன் கஷாயம் வித் பாஸ்கி.